ஹே ஹலோ, வெல்கம் டு அகல்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட் வந்து கடலை மாவு, சர்க்கரை, நெய், கொஞ்சோண்டு ஏலக்காய். இதை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்கன்னா, எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, ஒரு கப்பு கடலை மாவுனா ரெண்டு கப்பு சர்க்கரை. நான் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை எடுக்கிறேன். அதே மாதிரி இதே கப்பில் மூணு கப்பு நெய், அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய். இதில் இது இந்த கப்பில் வந்து நீங்கள் ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி வச்சா போதும். நம்ம சர்க்கரை பாக்கு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். நான் நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். மூணு கப்பு நெய்யை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சும்மா லைட்டாக சூடானா போதும், ரொம்ப சூடு வறுக்க தேவையில்லை. நம்ம வந்து வறுத்த மாவு இதில் கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை பாகு எடுக்க. நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதனால் ஒரு கப்பு தண்ணி. நான் அளந்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு சர்க்கரை இதில் போட்டுக்கிறேன். இது கரையட்டும். இந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த நெய்யை ஊற்றி இந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைக்கணும். வெறும் நெய்யே ஊற்றுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக வரும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பால் ஊற்றலாம். எதுக்கு பால் ஊற்றுறேன்னா, இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். இந்த மாதிரி வர அழுக்கெல்லாம் இப்படி எடுத்துடலாம். நம்ம இதில் தான் மைசூர் பாக்கு ஊற்ற போகிறோம், அதனால் இதில் வந்து கொஞ்சம் நெய்யை கூட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாகு வந்து நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா இப்படி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வரணும் போதும். இப்போ நம்ம வந்து மாவை ஊற்றிடலாம். அடுப்ப சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஊற்ற போகிறேன். மாவை ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இந்த மாவு வந்து கடலை மாவு வெந்து வரும்போது வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் கலக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நல்லா கடலை மாவு வாசனை வருது, வெந்து வர வாசனை. இப்போ நான் வந்து நெய் ஊற்ற போகிறேன். ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கலக்கணும். இல்லை, நெய் ஊற்றி ஊற்றி கலரினே இருக்கணும் அப்படியே. அதுவே ஒரு லெவலுக்கு வந்தோடனே நெய் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும், பிரிஞ்சு. இப்போவே நல்லா வாசனை வருதுமா? மைசூர் பாக்கு வாசனை இப்போ வருது இல்லை? ஆமாம்மா. இப்போ ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிளறினே இருக்கணும். ஒரு கப்பு மாவுக்கே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து தட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தட்டில் ஊற்றி ஆற வச்சிட்டேன். இது ஆல்ரெடி ஒரு 1 hour ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.